வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீட்டில் என்னென்ன பொருள்லாம் வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, வைத்தால் எந்த பொருள் வச்சா கடன் பெருகும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு கடன் பெருகிக்கிட்டே இருக்குது, ஆனால் எல்லா சோர்ஸும் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் என்னால் சேமிக்க முடியல, ஆனால் பார்த்தீங்கனாக்கா என்னோடய பணம் எல்லாம் அவுட்டில் மாட்டிக்குது, வெளியில் போய் சிக்கிக்குது, ஆனால் கடன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஓம் நமஃ சிவாய. ஏன்னா ஒரு கடன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு வாங்குறது தான். பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டு கொடுத்தலான்னு ஒரு முடிவில் ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லாட்டி நமக்கு வர வேண்டியது இருக்கும், அதை நம்பி கடன் வாங்கியிருப்போம். ஆனால் அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமையும் மாறும். காரணம் என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கலாம், இதுதான் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 90% நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் வீட்டில். வீடு தான் ஒரு மனுஷனை அத்தனை விஷயத்துலேருந்தும் காப்பாற்றும். எந்த இத்தனை விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்னலாம் பாசிட்டிவ் நினைக்கிறோமோ அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், எதெல்லாம் மைனஸ் நினைக்கிறோமோ அதெல்லாம் மைனஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற என்ன ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வாழ்கிற வீட்டில் பதிக்கிறோம், விதைக்கிறோம். இங்கேருந்து தான் எல்லாமே, நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கிக்கிட்டு எல்லாமே வெளில தான் போகிறோம். நம்மளுடைய இது நடக்கணும், அது நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்கணும்னு எழுதி வச்சுக்கிறது மைண்டு, அதை எண்ணி வச்சுக்கிறது நம்மளுடைய நடைமுறையில் நம்ம கொண்டு போகிறது தான். ஸோ அப்போ என்ன விஷயம் நடக்குது? வீடு நம்ம உறங்கும் பொழுதும் நம்மளுடைய சாப்பிடும் பொழுதும் எல்லாமே வீடு, முக்கால்வாசி நம்ம வீடு தான் நிர்ணயிக்கிறது, நம்ம வாழ்கிற வீடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளார என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடைந்த பொருட்கள், அதேமாரி அழுக்கான விஷயங்கள், வீட்டில் ஒட்டடை இருக்கவே கூடாது. முக்கியமாக நல்லா சுற்றி சுற்றி பார்க்கும்போது கொஞ்சமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணிடணும். ஒட்டடை இருக்கக்கூடாது, உடைந்த பொருள் இருக்கக்கூடாது, உடைந்த கண்ணாடிகள் இருக்கக்கூடாது. முக்கியமாக சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் போட்டிருப்பாங்க, வீட்டில் ஃபோட்டோ இருக்கும், அதை போய் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது, அது கிராக் இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் படமாக இருக்கலாம், தெய்வ படமாக இருக்கலாம், ஆனால் அது அதுமாரி உடஞ்சிருக்கக்கூடாது, அது கடனை சேர்க்கும். வெள்ளி சாமான்கள் துளக்காமல் கருப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அது இருக்கக்கூடாது, வெள்ளி அள்ளி கொடுக்கும். அது எப்பொழுதுமே சில பேர் என்னப்பாங்க, பீரோவில் பழைய பொருள் தானே நம்ம வெள்ளியை, அப்புறம் சொல்ற வெள்ளின்னு வீட்டில் இருந்தால் அதை கண்டிப்பாக மாதம் ஒரு முறையை சுத்தம் பண்ணி வச்சிடணும், அது கருக்க விடவே கூடாது. வெள்ளி கருத்தால் நமக்கு கடன் வரும். வெள்ளி உலோகம் எப்பொழுதுமே அது கருக்கிற தன்மை உள்ளது தான், சரிங்களா? அது அந்த உடம்பு ஹீட் டைம்லேயோ இல்லை ஹீட்டான சூழ்நிலையில் அது கருக்க தான் செய்யும். ஆனால் அது கருக்கிறத கூட நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுட்டே இருக்கணும், அது பளபளப்பாக இருக்கணும், வெள்ளி மினுக்க தொடங்கி கொண்டே இருக்கணும், உங்கள் வாழ்க்கையும் மினுக்கும், கடன் இருக்கக்கூடாது. இந்த பொருள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி சாமான் இருக்குது பார்த்திங்கன்னா, அது கருத்து வைக்கக்கூடாது. அதேமாதிரி விளக்கு ஏற்றி அது கருப்பு அடைஞ்சிருக்கக்கூடாது. வீட்டில் ஒட்டடை இருக்கக்கூடாது. விளக்கை மாற வீடு ஹாலில் மாதிரி சாத்தி வைக்கக்கூடாது. நம்ம கூட்டுற விளக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெறும் கூட்டி கூட்டி எப்படி வச்சிடறோம்னு நினைக்கிறோம், கூட்டி அதுக்குன்னு ஒரு இடமா பார்த்து பத்திரமா யாரும் கண்ணு படாமல் வச்சாலே ஓகே தான். ஸோ வீட்டில் விளக்க மாதிரி கண்ட இடத்துல போடக்கூடாது. முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முடி சீவம் முதல் கீழே உழுது பார்த்திங்களா, அதை அப்படி அப்படியே எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி ஒப்பிட்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதை எடுத்து ஒரு பாலித்தீன் மடித்து அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சீப்பிலே அந்த இது வந்து இருக்கக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு பிடிச்ச சீப்பாகவே வச்சுருப்பாங்க, சீப்பையும் கழுவ வேண்டும். நான் சொன்னேன் பார்த்திங்களா, வெள்ளி பாத்திரம் எப்படி கழுவுமா, சீப்பு சீப்பில் அழுக்கு படியக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தோடு கலந்த ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம கூடிய உடம்புல படிக்கிட்டு இருக்கோம். சில பேர் பார்த்திங்கன்னா வாஷ் நப்பதானே போட்டு வந்தேன் மடித்து அப்படி என்ன பண்ணுவோம், துவைக்காமல் வீட்டுக்குள்ளே பீரோவில் வச்சுருப்பாங்க, அங்கே தான் கேஷ் பாக்ஸ் இருக்கும், அங்கே தான் முக்கியமானதெல்லாம் வச்சுருப்போம். அழுக்கு துணியை அப்படியே மடித்து பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது. ரொம்ப நாள் வீட்டில் ஒரே துணியை வச்சுக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய துணி நீ வச்சுருப்பீங்க, நிறைய புடவைகள் வச்சுருக்கலாம், அதனால பத்திரமா நீட்டாக தான் இருக்கக்கூடாது. அத்தனையுமே மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து தூசி தட்டி வைக்கணும், டஸ்ட் படி விடக்கூடாது. அதேமாதிரி துவைக்காத துணி உள்ளே வைக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் இந்த துணிகள். அதேமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பச்சைக்கற்பூரம் சேர்த்த தண்ணீரை வீட்டில் தெளிக்கணும். தெளித்து தெளித்து பாருங்கள் வீட்டில், வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பச்சைக்கற்பூரம் கலந்த ஒரு தண்ணியை நீங்கள் தெளித்து பாருங்கள் வீட்டில். இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக சுமை தொடங்கும். எப்போ ஏற்பட்டு இவ்வளோ பெரிய கடன் வச்சுருக்கோம், இதை தெளிக்கிறதுனால ஆகுமா? ஆகும். படிப்படியாக எல்லா குணமும் வரும். சில பேர் இன்றைக்கி இதை தெளிச்சுட்டா நாளைக்கே கடன் தீருதான்னு பார்க்குறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தூக்கி சுமக்கக்கூடிய மூட்டை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வெயிட்டை இறக்குனா தான் அது நிரந்தரமாக இருக்கும். இன்றைக்கி உடனே பண்ணுறேன் உடனே செய்யணும்னு வச்சிங்கன்னா அது நல்ல ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு பிரச்சனையை வேரோடு அறுக்க வேண்டும், ஒரு வியாதியை வேரோடு அறுக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்களை தொடர்ந்து பொறுமையாக செஞ்சுருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கேட்டு திறக்கும், பெரிய அடுத்த கேட்டு திறக்கும், அப்புறம் திறக்கும், அப்படியே தொடர்ந்து பெரிய கேட்டாக திறக்கும். அதுதான் ரிலீஃப். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ரிலீஃப் ஆகிட்டு அடுத்த மாதத்துக்கு டபுள் லாக் போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒட்டடை இருக்கக்கூடாது, வெள்ளியை துளக்கி வளைக்க வேண்டும். இதுதான் மெயின் பாயிண்ட். நிறைய இருக்குது,
நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் இது கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது, கடன் வந்து என்ன வாங்கினது வந்து உடனே கொடுக்கணும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது, பேங்க் செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடாது, இதுமாரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் கடன் பெருகுவதற்கு வீட்டில் இதெல்லாம் யோசிக்காத விஷயம்னா வெள்ளியை துளக்கி வைக்க வேண்டும். வீட்டில் வெள்ளி சின்ன சின்ன ஒரு குண்டுமணி வெள்ளியாக இருந்தாலும் அதை துடைச்சி சுத்தப்படுத்தி வைக்கணும், அதுதான் முக்கியம். அதேமாரி தங்கம், தங்கம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அது கண்டிப்பாக தங்கம் கருக்காது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை தங்கம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு தண்ணியில் அலசி வச்சிடணும், அவ்வளோதான். அது உப்பு தண்ணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உப்புலேயே போட்டு வச்சிடக்கூடாது, கழுவிட்டு திருப்பி என்ன பண்ணிடணும், திருப்பி நல்லா வாஷ் பண்ணி உள்ளே வச்சிடணும், அவ்வளோதான், பண்ணியில் கழுவி, அவ்வளோதான். ஸோ இது ஏன் வந்து தங்கத்தில் அழுக்கப்படியாது கருக்காது அதை கழுவணும், தங்கத்தில் எந்த அளவுக்கு ஈர்ப்புத்தன்மை இருக்கிறதோ அத்தனை திருஷ்டியும் இழக்கக்கூடிய சக்தி உண்டு. தங்கம் போட்டிருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டிருந்தாலும் சில போட்டிருக்கிற நகையை கூட நம்ம என்ன பண்ணோம், சில பேர் உப்புல குளிச்சிட்டா அதில் சரியாயிடும், உப்புல குளிச்சிட்டா, இல்லை வந்து என்ன தனியாக உப்புல கழுவிட்டு வைக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். அதுதான் தங்கத்தை பெருக்கவும் வைக்கும், இல்லைனா அடகுல போயிட்டு திருப்பி கடலில் வரும். ஸோ மாதம் ஒரு முறை தங்கத்தை கழுவி வைக்க வேண்டும், வெள்ளியை கருக்க வைக்கக்கூடாது, உடைந்த பொருள் வைக்கக்கூடாது, நம்ம முன்னோர்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது உடஞ்சிருக்கக்கூடாது கண்ணாடி, சாமி ஃபோட்டோவும் கண்ணாடி உடஞ்சிருக்கக்கூடாது. இப்படி இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வெள்ளிக்கிழமை பச்சை கருப்புறம் தண்ணியை வீட்டில் தெளிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம மேலும் தெளித்தாலும் போதும், கடன் சுமை குறையும். இதெல்லாம் வச்சாக்கா கண்டிப்பாக கடன் வரும். நம்ம கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கோம், இதெல்லாம் பெரிய விஷயமா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் சின்ன ஓட்டையில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பெருசாகி அது நிவர்த்தியும் ஆகும். ஆக நம்பி கை வைத்து செய்தால் எல்லாமே ஒன்று தான். இந்த பொருள்லாம் இருந்துச்சுன்னா கடன் வந்து சேரும், இந்த பொருள்லாம் வச்சா கடன் நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெளிக்கிறது, பச்சை கருப்புறம் வைக்கிறது, அதேமாரி சங்கு வீட்டில் வைக்கிறது, பிரமிடு வீட்டில் வைக்கிறது, இதெல்லாம் வச்சா கடன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வைக்க வேண்டிய பொருள் நிறையா இருக்குது, எது வச்சா கடன் வரும் அதுதான் இப்போ சொன்னேன். முக்கியமாக வெள்ளியை துளக்கி வைக்க வேண்டும், அது பல பலம் இருந்தாலே கழுவி வச்சுருங்க பரவாயில்ல, கருத்து இருந்துச்சுன்னா அதை துளக்கி வச்சுருங்க. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்களோட தங்க போட்டுருக்குற தங்கத்தை உப்பில் கழுவி நல்ல தண்ணியில் கழுவி உள்ளே வச்சுருங்க. இல்லை நீங்கள் போட்டிருக்க நகையும் அதேமாதிரி தான், ஏன்னா இதெல்லாம் திருஷ்டியை இழுத்து அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா அது கவர்ந்து இழுக்குது இல்லையா, அதுதான் விஷயமே. அதனால் இதை மட்டும் மெயின்டைன் பண்ணோம்னா தங்கமும் பெருகும் கடனும் குறையும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த பதிவு உங்களுக்காக. நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.